அண்மையில் வெளியான மிக முக்கிய அரசாணையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு கிறிஸ்தவ தேவாலயம் கட்டுவது தொடர்பான புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள் புதிதாக கட்டுவதற்கான அனுமதி பிரச்சினைக்கு சிறந்த தீர்வை அளித்துள்ளதாக மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் எஸ் பீட்டர் அல்போன்ஸ் அறிக்கை வாயிலாக நன்றி தெரிவித்துள்ளார். வழிபாட்டு தலங்கள் புதிதாக கட்டுவதற்கான அனுமதி பிரச்சினை பல ஆண்டுகளாக தொடர்ந்த வண்ணம் உள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் தடையில்லா சான்றிதழ் கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்த விண்ணப்பங்களின் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் பல வருடங்களாக நிலுவையில் உள்ளது. இதனால் மத சிறுபான்மையினர் படுகிற சிரமங்களையும் வேதனைகளையும் பல்வேறு விதங்களில் தமிழக அரசுக்கு தெரிவித்து வந்த நிலையில், அரசு அனுமதி பெற ஒரு பொதுவான செயல்பாட்டு வழிமுறையை அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்படி வழிபாட்டு தலங்கள் புதிதாக கட்டப்படுவதற்கும் ஏற்கனவே இருக்கும் வழிபாட்டு தலங்களை சீரமைத்து புதிதாக கட்டுவதற்கும் இந்த நடைமுறை இனி பின்பற்றப்படும். வழிபாட்டு தலங்கள் சம்பந்தமாக தடையில்லா சான்றிதழ் கேட்டு பெறப்படும் மனுக்களை மாவட்ட ஆட்சியர்கள் 30 நாட்களுக்குள் விசாரணை செய்து முடிவுகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். 30 நாட்களுக்கு மேல் அக்கோரிக்கை நிலுவையில் இருந்தால் தமிழக அரசு அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். மேலும் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் வழிபாட்டு தலங்களை பழுது பார்க்கவோ புதுப்பிக்கவோ அல்லது முழுமையாக இடித்துவிட்டு புதிதாக கட்டவோ மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலிருந்து தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டிய அவசியமில்லை என்ற நல்ல அறிவிப்பும் தற்போது வெளியாகியுள்ளது. புதிதாக வழிபாட்டு தலங்கள் கட்டுபவர்கள் அரசின் அனுமதி பெற்ற பின்னரே கட்டிட பணிகளை துவக்க வேண்டும். மேலும் இந்த நடைமுறைகள் சொந்த இடங்களில் இருக்கும் வழிபாட்டு தலங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், அரசு புறம்போக்கு இடங்களில் இருக்கும் வழிபாட்டு தலங்களுக்கு இது பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள் புதிதாக கட்டுவதற்கான அனுமதி பிரச்சினைக்கு சிறந்த தீர்வை அளித்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.